வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் சாப்டர்ல எந்த மாதிரியான இன்சை கேட்பாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் புக்கோட பிடிஎஃப் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது இன்கேஸ் கொஷினும் வேணும் அப்படின்னா இப்போதைக்கு போடல இனி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன்சைட் கொஷின்ஸும் வந்து தேர்ட்டீன்த் ஃபோர்டீன்த் லெசன் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதையும் போய் பாருங்க உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் என்ன கான்செப்ட் எழுதுறதுன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால தான் இதை வந்து ஷோ பண்றேன் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குன்னு ரெண்டையுமே பாக்குறவங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணுனீங்க அப்படின்னா நான் அதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரியான நான் வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணி போடுறேன் ஸோ வரைக்கும் நம்ம ஆச்சிஓஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஆச்சிஓஸ் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் இன்சைட் அப்படிங்கிறது கேட்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் எலமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸ் இதை வந்து கேட்கலாம் ஸோ ஒரு சில கொஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல் இதெல்லாம் வந்து டிஃபரன்ஷியல் இருக்காது ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸும் வந்து கேட்கலாம் மேக்சிமம் இந்த லெசன்ஸில் எப்படி கேட்பாங்க ஏன் இதை மெயினாக கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த டு யூ நோ திங்க் அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்பிளாட்ட இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேட்கறக்கு ரொம்பவுமே வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கட்றக்கா தான் ஸோ இப்போ பாருங்க ஃபைண்ட் அவுட் வெதர் த ஃபாலோயிங் ட்ரான்ஸாக்ஷன் கேன் பி இன்க்ளூடு அண்ட் அண்டர் த கண்ட்ரஃப்ட் ஆஃப் சேல் இது வந்து எந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் வந்து கீழே வரும் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது இந்த சாப்டர் படிச்சு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களால எழுத முடியும் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ரெண்டுலேயுமே கேட்க மாட்டான் இட் மே பி டூ மார்க்லேயும் த்ரீ மார்க்லேயும் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி கேட்க மாட்டான் பட் ஏதோ ஒன்றுல உங்களுக்கு இந்த மாதிரி ட்விஸ்ட் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அப்படி இல்லாமல் புக் பேக்கே இல்லாமல் கேட்டாலும் இன்சைடுன்னு கேட்டா இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் ஒரு கொஷின் வந்து கேட்கறக்கான சான்சஸ் இருக்கு இதில் பாருங்க ஒவ்வொன்றும் எந்தெந்த கேஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்கான் ஸோ இதை படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இது எந்த இதில் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு உள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பான் இங்க நீங்கள் கொடுத்துருக்கானா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் டெல்லி சோல்டுசம் டூ வை ஆஃப் பாம்பே அப்ப இது வந்து எந்த இதுல வரும் unpaid seller இப்ப வந்து ரைட் டு அன்பே சாரி of an unpaid seller கீழ இவ்வளவு வருது மேபி இதையவே உங்களுக்கு ஒரு கொஷின் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் த டேபிள் ஆஃப் அன்பேடு செல்லர் அப்படின்னு கூட எடுக்கலாம் ஸோ ஒரு சில சாப்டர் இம்பார்ட்டன் சாப்டர் அன் இன்சைட் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஸோ அதை ஆல்ரெடி போட்டாச்சு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஸோ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நான் வந்து கொஷினாக டைப் பண்ணி அனுப்பினாலும் உங்களுக்கு வந்து அது என்ன கான்செப்டில் வருது அப்படிங்கிற தெரிய போகிறது இல்லை ஸோ அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இதை அப்படியே ஷோ பண்ணுறேன் ஒவ்வொரு யூசேஜ் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கான்ட்ராக்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது படிச்சுக்கிட்டிங்கன்னா இது எந்த கண்டிஷன்ஸு கீழே வரும் அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பாருங்க ஒவ்வொரு இதுலேயும் கீழே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த புக் அப்படியே ஷோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனா மட்டும்தான் எழுத முடியும் ஸோ அதுக்காக இந்த லெசன்ஸை நீங்க படிக்கும்போது ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே ஒரு டைம் ரீட் பண்ணும்போது ஒன்ஸ் ஒரு த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் கொஷின்ஸும் அதே மாதிரிதான் கேட்டோடனையும் நீங்க வந்து எக்ஸாம் பேப்பர்ல பதட்டப்பட தேவை கிடையாது ஸோ என்ன தெரியுதோ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தெரியாததை அதே இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்க அடுத்ததுக்கு போய்க்கலாம் கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமர்ஸ்ல ஈஸியா நம்ம வந்து சென்டம் வாங்கலாம் ஸோ இந்த இன்சைட் கொஷின்ஸ் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து மார்க் போயிடக்கூடாது ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கறது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ இது வரைக்கும் நம்மளோட ஆச்சியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் பாருங்க ஒவ்வொரு கண்டிஷன்லயும் வந்து இது என்ன கண்டிஷன் வரும் கண்டிஷன்ஸா வாரண்டியா வாரண்டினா என்ன அப்படிங்கறது இது வந்து எந்த மாதிரியான இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இது வந்து வாரண்ட்டியா இல்லை வந்து இது கண்டிஷன்ஸு கீழே வருமா அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம் ஸோ நல்லா இந்த லெசன்ஸில் இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ மோர் ஆர்லஸ் கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்மளோட ஆட்ச் அச்சீவோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ச் சச்சீவோஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் கண்டிஷன்ஸ் ஆர்ஸ் டூ டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆர் பர்ச்சேஸ்டு மோட்டர் கார் ஃப்ரம் டி Uh, used it for four months later after six months, uh, true owner comes and, uh, prove that ஹீ இஸ் தட் ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எது கீழே வருது அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்பாங்க ஸோ இதை நல்லா தரவா படிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கான பிடிஎஃப் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் ஆர்ஸ் சீவர்ஸ் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்